கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் நிலை என்ன என்று டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது தமிழகம் முழுவதிலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் நிலை என்ன, அது தொடர்பான முழு விவரங்களையும் 3 மாத காலத்திற்குள் தமிழக காவல்துறை தலைவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து படுத்தவேயானால், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகூர்கனி என்பவர் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கஞ்சா கடத்தியதாக என் மீது கடந்த 2018 வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. மேலும் எனக்கு சொந்தமான வாகனம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த விசாரணை என்பது மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும், என்னுடைய வாகனத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது போன்றும் அவர் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு என்பது நீதிபதிகள் இளந்திரியன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது விசாரணையின் பொழுது அரசு தரப்பில் ஏற்கனவே மனுதாரர் மீது 2க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு நீதிமன்றத்திலேயே இது தொடர்பாக அவர் மனு தாக்கல் செய்து வாகனங்களை திரும்ப பெறுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டும், எனவே இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பது போன்று அரசு தரப்பில் கோரிக்கை என்பது விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரின் வாகனம் கஞ்சா கடத்திய போது சிறப்பு பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் விசாரணை நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணம் என்பதை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் கஞ்சா வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையாள்வது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் தமிழக அரசு கூட பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்திருக்கிறது. இருந்தும் அவற்றினை விசாரணை நீதிமன்றமோ அல்லது விசாரணை அதிகாரிகளோ முறையாக பின்பற்றுவதில்லை என தெரிவித்து இது தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவித்து அவருடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அவரது உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருப்பது, போதை தடுப்பு பிரிவின் கீழ் இயங்கும் போலீசார்கள் கடத்தலின் போது பறிமுதல் செய்யக்கூடிய வாகனங்களில் குறிப்பாக உடனடியாக அது உரிமையாளர்களுக்கு தகவல் என்பது தெரிவிக்க வேண்டும். மேலும் விசாரணை நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவித்து வாகனத்தின் பதிவு எண் மற்றும் பதிவு சான்று உட்பட அனைத்து ஆவணங்களையும் புகைப்படமாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டவுடன் வழக்கு விவரம், வாகனத்தின் முழு விவரம், உரிமையாளர்களின் இன்சூரன்ஸ் உட்பட அனைத்து விவரங்களையும் பட்டியலிட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். விசாரணை நீதிமன்றத்தில் அனுமதியுடன் வாகனம் எங்கு நிறுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் வாகனத்தின் நம்பர், வாகனத்தின் இன்ஜின் இருக்கக்கூடிய நம்பர் என அனைத்தையுமே புகைப்படமாக எடுத்து அதனை பராமரிக்க வேண்டும். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் கஞ்சா போதை வஸ்துக்கள் உடனடியாக ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைத்து அதற்கான சான்றுகளையும் விவரங்களையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ரசாயன பகுப்பாய்வு சான்றிதழ் பெற்றவுடன் போதைப் பொருள் அகற்றல் குழுவிற்கு சான்றுகளையும் முழு விவரங்களையும் அனுப்பி போதைப் பொருட்களை அகற்ற உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். மேலும் வழக்கு விசாரணையின் போது வாகனத்தின் உரிமையாளர்கள் வாகனத்தினை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்தால் வழக்கினை தன்மையை பொறுத்து விசாரணை நீதிமன்றம் உடனடியாக முடிவு என்பது எடுக்க வேண்டும் என்பது போன்று அவர் பல்வேறு உத்தரவுகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை தொடர்பாக கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் கடத்தப்பட்ட வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கின்றனர். எனவே கஞ்சா கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமை கோரப்படாத அனைத்து வாகனங்களும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கின்றன. எனவே தமிழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள உரிமை கோரப்படாத வாகனங்கள் மற்றும் உரிமையாளர்கள் எடுத்து சென்ற வாகனங்கள் குறித்த முழு விவரங்களையும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை சேகரித்து அதனை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக காவல்துறை தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தகவலுக்கு நன்றி ஜெயலலிதா.